முனுசாமி, முனுசாமி, முனுசாமி. மச்சா, யாரையுமே காணோம். டே, அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முனுசாமி வந்தாருங்களா? முனுசாமி? இது என்ன முனுசாமி? முனுசாமி தெரியாதா? முனுசாமின்னு யாருமே வல்லியாண்டி. என்ன பண்றது மச்சா? அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே முனுசாமி. சார், முனுசாமி தெரியுங்களா? வாட்? அக்கா, முனுசாமி பாத்தீங்களா? அக்கா வா. முனுசாமி தெரியாதுங்களா? முனுசாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க வருது? அடிச்சி நிறுத்திடு. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெருவு பிச்சை எடுப்பு போட்டுருக்க. யாராப்பிள்ளை விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மாச்சா. கழுத முண்ட, சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி போய் தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க. முனுசாமி, நீ தான் மயில்சாமியா? நீ? நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீ தான் முனுசாமியா? இதான் முப்பத்தாளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கு போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசை இருக்கா? விதி ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி உங்கிறேன்? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டகிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யாரு போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருங்க. மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பார்க்கலாம். நீ கொஞ்சம் தள்ளியே வா, கூட மாடி போலாம். அட முனுசாமி, முனுசாமி, என்னையா கொடைய வச்சிட்டேன்? மழை பெய்யுது நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டெயின். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி வச்சா? அப்படியே உள்ள ஏ துணியெல்லாம் துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. என்ன கட்டு சோறு கொண்டு வந்திருக்கற? எல்லாரும் இங்கே போய் சாப்பிட்டு போயிரலாம். அவரும் உள்ள ஒரு ஓரம் உட்கார்ந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா உனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க. சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. அடா, அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை 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 ஹைனு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு! ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறே கேரகம். எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன அவன் ஒரு வாரம் ஜெயில தேடுவானு. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல. ஏன் பெருமைச்சுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்.
வந்ததுலேருந்து சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளா அது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு. கேட்டா மட்டும் கொடுத்துருவியான்னா கேக்குற. ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா, என் பொண்டாட்டிக்கு புள்ள வர கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? ஆற பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவன் எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுற. வாங்க போவில. டேய் தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்க உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா? அதானே தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா அங்க வரங்க. சரியான சந்தர்ப்பம், ஜப்பான்ல தாறு மாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும். என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா? சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா போ. இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல, ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க வச்சுட்டேன். அர்த்தம் நான் ஜப்பான்ல பிறந்த வளர்ந்தேன், இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்திலேருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா விட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? போயிடும். இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத. நான் சொல்றத கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இங்க வந்துரு, போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். இந்த கடல Thank you.
ஆட்டுக்காரால மேல படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். வாங்க போகல, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு வர்றேன். அட இது சின்ன குழந்தைங்க விளையாடுறது, வாங்க போகல. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஊரே நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். கிடைச்சு போச்சு, இதான் ஆள் நாள் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூசு அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷ? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது. மச்சா மச்சா.